அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு லஞ்ச் ப்ளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோன்ற நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்து சேரும். முதல்ல பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு லீவ் வந்ததால் நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன். இன்றைக்கு இங்கே மார்க்கெட் வந்து கூட்டம் அவ்வளவா இல்லை, சரியான குறைவாக இருக்குது. ஏனண்டா இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமையில் தான் இங்கே மார்க்கெட் வர்றது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்றதால் இன்றைக்கு வந்து சனங்கள் சரியான குறைவாக இருக்குது. இப்போ பாருங்கோ, இப்போ நான் இதில் இந்த டேபிளுக்கு விரிக்கிற அந்த சீட் வாங்க வந்தேன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஆனால் இதில் அந்த ஸ்டீக்கர்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து சிவரு கொட்டுறது, ஃப்ரிட்ஜு கொட்டுறது எல்லாம் இருக்குது. இதுலையும் வந்து நான் 2 ஸ்டீக்கரும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கள்டா இதில் வந்து நிறைய பேக்குகள் அதுகள் எல்லாம் வச்சிருக்குது. நான் பார்த்திங்களென்றால் இந்த ஓலியால் அல்லது இந்த புல்லால் பின்னின இந்த பேக் தான் நான் பார்க்குறதுக்கு வந்துருக்கிறேன். இந்த பேக் எனக்கு வந்து சரியான விருப்பம். அப்போ ஒரு பேக் வாங்கலாமென்று பார்க்குறேன். ஆனாலும் பார்த்திங்களென்றால் இந்த பேக் வந்து வாங்க முடியாது, சரியான விலையாக கிடந்தது. நான் பார்த்துட்டு பேசாமல் விட்டுட்டு போயிட்டேன். இந்த பேக்கே பார்த்திங்களென்றால் 30 € போட்டிருந்தது. அப்போ அதால் நான் வாங்கியில. ஆனால் இன்னும் அழகழகான பேக்குகள் எல்லாம் இருக்குன்ட்டு பாருங்கோ. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ பார்த்திங்களென்றால் நான் இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காண்டி நான் இப்போ வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன். வாங்க இப்போ என்னென்ன வெஜிடபிள்ஸ் நான் வாங்குறேன்ன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்திங்களென்றால் கறிமிளகாய் இருக்குது. இப்போ நான் இந்த கறிமிளகாயையும் வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்களென்றால் இது கத்தரிக்காய். ஆனால் சரியான ஒரு பெரிய கத்தரிக்காயாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இருந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதால இது உங்களுக்கு சரியாக தெரியலை என்று நினைக்கிறேன். இது வந்து பீட்ரூட். பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு அந்த இலியை பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு தெரியுது. நான் இன்றைக்கு பீட்ரூட் வந்து வர செய்கிறதுக்காண்டி இந்த இலியோடு சேர்த்தே நான் இன்றைக்கு இந்த பீட்ரூட்டை வாங்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சுரக்காய். நிறைய சுரக்காய் இருந்தது, பெரிய பெரிய சுரக்காய் எல்லாம் இருந்தது. ஆனால் நான் இதில் ஒரு சுரக்காய் நான் வாங்கியிருக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்களென்றால் மார்க்கெட்டில் போய் எல்லா பொருட்களும் வாங்கிட்டோம். அதோட நாங்கள் மட்டனும் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இன்றைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு லீவ் வந்ததால் இந்த மட்டன் எல்லாம் எனக்கு கட் பண்ணி தருவேன். அதுக்கு பிறகு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். மட்ட தேவையானது எடுத்து நான் இன்றைக்கு லஞ்சுக்கு சமைக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்களென்றால் இந்த மட்டன் எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நான் இந்த பேக்கில் போட்டு வைக்கிறேன். பேக்கில் போட்டு வச்சுட்டு பார்த்தீங்களென்றால் எப்போ இது வாங்கினண்டு எனக்கு தெரிகிறதுக்காக வேண்டி நான் ஒரு மார்க்கரால் வந்து இதில் நான் டேட்டை மார்க் பண்ணி விட போகிறேன். இது ஏனண்டு பார்த்தீங்களென்றால் நாங்கள் அடிக்கடி வந்து இறைச்சி வகைகள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால இப்படி மார்க் பண்ணி விட்டுட்டோமென்றால் எங்களுக்கு இந்த இறைச்சி எப்போ வாங்கினது, இந்த இறைச்சி எப்போ வாங்கினதுண்டு எங்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்து இதை சமைச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களென்றால் நாங்கள் வாங்கிட்டு வந்த மட்டன் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரீசரில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்களென்றால் டிரெக்டாக சமையலுக்கு தான் போகிறோம். இப்போ முதல்ல இந்த மட்டனை தான் வந்து சமைக்க போகிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கு மட்டன் வந்து சமைக்க போகிறார். ஏனண்டு பார்த்தீங்களென்றால் எப்பெல்லாம் லீவில் அவர் நிற்கிறாரோ அவர் அந்த நேரத்தில் என்னோட கிச்சனுக்குள்ள நின்று எனக்கு எல்லா வேலையும் செய்து தருவார். அதை விட கூடுதலாக வந்து சமைச்சும் எங்களுக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் நாங்களே சமைச்சு சாப்பிட்றதை விட இப்படி வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்றது எங்களுக்கு ஒரு விருப்பமாகவும் இருக்கும். அதை விட சேர்ந்து நாங்கள் வேலைகளை பகிர்ந்து செய்கிறதாலே எங்களுக்கு வேலை சுமையும் வந்து குறைவாக இருக்கும். இது எங்களோட வீட்டில் பார்த்தீங்களென்றால் கிழமையில் 2 நாள் இதே போல் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து கிழமையில் 2 நாள் லீவ் இருக்கிறதால அந்த ரெண்டு நாளும் வெளி அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற டைமில் கட்டாயம் எனக்கு எல்லா வேலையிலுமே அவர் வந்து ஹெல்ப் பண்ணி தருவார். அதால் எனக்கு என்னுடைய வேலையை வந்து நான் பாதியாக வந்து குறைச்சிருவேன். இப்போ பார்த்தீங்களென்றால் வெங்காயம் வந்து கட் பண்ணி தரப்போகிறேன். அதோடு பார்த்தீங்களென்றால் எனக்கு மட்டன் எல்லாம் கட் பண்ணி தந்து இப்போ வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி தந்து அதோட
நான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். இந்த கத்தரிக்காய் கூட நான் கட் பண்ணி தரப்போகிறேன். அதோட இன்னும் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மட்டன் வந்து இன்றைக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் தன்னுடைய கையாலே எங்களுக்கு சமைச்சு தரப்போகிறேன். பிள்ளைகள் கூட அங்கே டைம் போய்கொண்டிருக்குது, அவியலும் ஆவலாக இருக்குன்னு நானும் ஆவலாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எப்படி இந்த சமையல் போகுதுண்டு பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா, நான் அரிசி கழுவியிருக்கிறேன். இந்த அரிசி கழுவின தண்ணியை நான் இந்த கிளாஸ் போத்தலில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். ஏனண்டா இது வந்து இன்டோர் பிளான்ட்டுகளுக்கு நாங்கள் வந்து ஊற்றலாம். ஊற்றினால் இன்டோர் பிளான்ட் வந்து நல்ல செழிப்பாகவும் நல்ல கருமையான இலையாகவும் எங்களுக்கு வரும். இப்போ அதுக்காக நான் ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த மட்டனுக்கு தேவையான இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை வந்து நான் இந்த உரலில் அடித்து தான் ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்களென்றால் இஞ்சியும் உள்ளியையும் பேஸ்டாகவே நான் செய்து ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். இப்போ நான் செய்து வச்சதெல்லாம் எனக்கு முடிஞ்சுது. இப்போ அதால் நான் இன்றைக்கு மட்டனுக்கு தேவையான இஞ்சி உள்ளியை வந்து நான் இந்த உரலில் தான் இடித்து எடுக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால், நான் வாங்கி கொண்டு வந்த இந்த பீட்ரூட்டை நான் இன்றைக்கு வர செய்ய போகிறேன். அதால் வந்து இந்த பீட்ரூட் இந்த இலையெல்லாம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நல்ல வடிவாக நல்லா வினிகர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி நான் இதை வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்களென்றால், இந்த பீட்ரூட்டை நான் செப்பரேட்டாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பீட்ரூட் வந்து எங்களுக்கு ஜூஸ் அடிக்கிறதுக்கோ அல்லது கறி சமைக்கிறதுக்கோ எங்களுக்கு உதவும். நிறைய நான் பீட்ரூட் வாங்கிட்டு வந்ததால் எனக்கு இன்றைக்கு நிறைய இலை கிடச்சிருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த கழுவின பீட்ரூட் இலி எல்லாத்தையும் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால், என்னுடைய ஹஸ்பண்ட் நின்று மட்டன் கறி வந்து வச்சு கொண்டு நிற்கிறேன். எல்லாமே தாளித்து எல்லாம் நல்ல வாசமாகவே இருக்குது. இந்த கிச்சனுக்குள்ளே நிற்க முடியலை. பார்க்கவே தெரியுது இந்த கறி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வரும் போல் நடக்குது. இனி சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். இப்போ உப்பு காணாத போல் நடக்குது, கொட்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ மட்டன் கறி வச்சாச்சுது. இங்கால பாருங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கத்தரிக்காய் வந்து எவ்வளோ ஒரு நீட்டாகவும் குயிக்காகவும் கட் பண்ணி கொண்டிருக்கிறேன்ண்டு. இங்கால வந்து அரிசி அவிஞ்சொன்றிருக்குது. இங்கால பார்த்தீங்களா, நான் பீட்ரூட் வர செய்கிறதுக்கு இந்த பீட்ரூட் இலி எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது பார்க்கவே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் வெட்டவே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்களா, எங்களுக்கு இந்த பீட்ரூட் மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய பழங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் இங்கே வாங்கி கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்தீங்களா, பேரண்ட் அடுப்பில் வச்சு இந்த பீட்ரூட் இலை வர செய்கிறதுக்கு நான் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் உள்ளி எல்லாம் நான் கட் பண்ணி இந்த கட் பண்ணி வச்ச இந்த பீட்ரூட்டிலேயே நான் இதில் சேர்த்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் ஒரு மாதிரி லஞ்ச் எல்லாமே நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் டைனிங் டேபிளுக்கு நான் சமைச்ச எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறதுக்காக நான் இந்த கண்ணாடி போல்கள் எடுத்திருக்கிறேன். முதல்ல பார்த்தீங்களென்றால், இது இந்த பீட்ரூட் இலை வர இந்த பீட்ரூட் இலையோடு நாங்கள் கொஞ்சம் பீட்ரூட்டை ஸ்க்ரப் பண்ணி போட்டு நாங்கள் வர செய்தோம்ன்றால் பிள்ளைகளும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவினும். இது வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கும், அதால் நான் இன்றைக்கு செய்திருக்கிறேன். அடுத்தது என்னென்று பார்த்தீங்களென்றால், என்னுடைய ஹஸ்பண்ட் வச்ச கத்தரிக்காய் பால் கறி. அடுத்தது என்னென்று பார்த்தீங்களென்றால், என்னுடைய ஹஸ்பண்ட் வச்ச மட்டன் கறி. ஓகே, அதோட இன்றைக்கு ரைஸ். இவ்வளவு தான் எங்களுடைய இன்றைய லஞ்ச். இப்போ பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கொண்டு டைனிங் டேபிளில் வச்சிட்டேன். இப்போ இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் பிள்ளைகளோட சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, இதோட இந்த ப்ளாக் கம்ப்ளீட் ஆகுது. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.